அறிவை விரிவு செய். இது உங்கள் கற்பித்தல் கோபி சேனல். கற்போம், உலகை வெல்வோம். கற்பதன் மூலம் வாழ்வில் முழுமையடைவோம். வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நாம் இந்த பாடப்பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான் நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம். அதில் குறிப்பாக இலக்கண குறிப்பை பற்றி நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த இலக்கண குறிப்பிலையும் தொழில் பெயர், வினையாளனையும் பெயர் அப்படிங்கிற இரண்டையும் நாம் இந்த பாடப்பகுதியில் எளிமையாக எப்படி கற்கலாம்ங்கிறத இந்த பாடப்பகுதியில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தொழில் பெயர். முதல்ல தொழில் பெயர் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தொழில் பெயரானது பால், எண், இடம், காலம் ஆகியனவற்றை உணர்த்தாமல் பொதுவாக நிற்கக்கூடியது தான் இந்த தொழில் பெயர். இப்போ வினை அப்படின்னாலும் ஒரு வேலை தான், நம்ம தொழில் அப்படின்னு சொன்னாலும் ஒரு வேலை தான் இல்லையா. இப்போ வினை சொல்லானது பார்த்திங்கன்னா திணை, பால், எண், இடம், காலம் ஆகியனவற்றை உணர்த்தி நிற்கும். ஆனால் தொழில் பெயரானது இவற்றை உணர்த்தாமல் நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. இந்த தொழில் பெயரை கண்டுபிடிக்கிறதுக்கு 19க்கும் மேற்பட்ட விகிதங்கள் இருக்குது. இருந்தாலும் தேர்வு நோக்கில் நம்ம பார்க்குறதுனால ஒரு குறிப்பிட்ட சில விகிதங்களை மட்டும் நான் எடுத்துக்காட்டு சொல்லி உங்களுக்கு விளக்குறேன். அது என்னென்ன விகிதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல், அல், அம், கை. இந்த 4 விகிதங்களை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல தல் அப்படிங்கிற விகுதியை பாருங்கள். ஆடுதல், கூறுதல், பேசுதல். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு கூட்டல் தல், கூறு கூட்டல் தல், பேசு கூட்டல் தல். இவ்வாறு பிரித்து தான் நம்ம இந்த தொழில் பெயர் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து அல் விகுதி பாருங்கள். பாடல், கேட்டல், செயல். அடுத்து அம் விகுதி, ஆட்டம், ஓட்டம், நாட்டம். கை விகுதி, வாழ்க்கை, செய்கை, சேர்க்கை. இது மாதிரி விகுதிகளை கொண்டு முடிவது தான் தொழில் பெயர். நீங்களே பாருங்கள். இதில் இப்போ ஆடுதல் ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். அது பால் காட்டுதா பாருங்கள். ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா, எந்த பாலும் காட்டாது. எண், ஒருமையா பன்மையா, அதையும் உணர்த்தலை. இடம், தன்மையா முன்னிலையா படற்கையா, அதுவும் சொல்ல முடியாது. காலம், இறந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமாக, அதையும் சொல்ல முடியாது. தீனையும் நம்மளால் சொல்ல முடியாமல் தான் இருக்குது இல்லையா. உயர்த்தனையும் அக்ரினியா சொல்லிட்டு இவ்வாறு இன்னைக்கு கொடுத்துருக்க எல்லா சொற்களுமே பாருங்கள், இந்த மாதிரி பால், எண், இடம், காலம் உணர்த்தாத சொல்லாகவே இருக்கும். இவ்வாறு வரக்கூடியது தான் தொழில் பெயர். அடுத்ததாக நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினையால் அணையும் பெயர். தலைப்பிலே இருக்குது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வினையால் அவர்கள் அடைகின்ற பெயர் என்று பொருள். இன்னும் எளிமையாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினைமுற்று சொல்லானது அந்த வினையை குறிக்காமல் அந்த வினையை செய்த நபரை குறித்தால் அது வினையால் அணையும் பெயர். இதை நம்ம எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வினையாளனின் பெயரானது இறுதியில் அன், அல், அர் போன்ற விகுதிகளை பெற்று முடியக்கூடிய சொற்களாகவே இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி விளக்கினா உங்களுக்கு எளிமையாக புரிய நினைக்கிறேன். இப்போ சான்று பார்க்கலாம். தாய், குழந்தை, பெற்றால். இந்த இடத்துல பெற்றால் அப்படிங்கிற சொல்லானது அந்த வினையை மட்டும்தான் உணர்த்தி நிற்கிறது. இதுவே கொஞ்சம் மாற்றி போட்டு பார்க்கலாம். பெற்றவள் மகிழ்ந்தாள். இந்த இடத்துல பெற்றவள் அப்படிங்கிற சொல் அந்த வினையை உணர்த்தாமல் அந்த வினையை செய்த தாயை குறிப்பதனால் இது வினையாளனையும் பெயர். இந்த இடத்துல அந்த பெற்றவள்ங்கிற சொல்லானது பார்த்தீங்கன்னா, பெயர்த்தன்மையை அடைந்து அந்த செயலை செய்தவரை உணர்த்தி நிற்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு எடுத்துக்காட்டும் பார்க்கலாம். மாணவர்கள் நன்கு படித்தனர். இந்த இடத்துல படித்தனர் அப்படிங்கிறது அந்த வினையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவே தான் இருக்குது, வினைமுற்று சொல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் மாற்றி போடலாம். படித்தவர் தேர்வில் வெற்றி பெற்றனர். இந்த இடத்துல படித்தவர் அப்படிங்கிற சொல்லானது படிப்பை உணர்த்தாமல் அந்த படிப்பை செய்த மாணவர்களை உணர்த்தி நிற்பதனால் இந்த இடத்துல படித்தவர் அப்படிங்கிறது வினையாளனின் பெயராக மாறி நிற்கிறது. இவ்வாறு ஒரு சொல்லோட இறுதியில் அன், அல், அர் போன்ற விகுதிகளை கொண்டு முடியக்கூடிய சொற்கள் வந்தால் அது வினையாளனையும் பெயர். இந்த வினையாளனையும் பெயரானது பெயர்த்தன்மையை பெறுவதோடு நிற்காமல் அது வேற்றி முறுபை ஏற்றும் ஏற்காமலும் வரும். இப்போ எடுத்துக்காட்டு சொன்ன உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவனே பாடலை பாடியவன். இந்த இடத்துல பாடியவன் அப்படிங்கிற வினையாளனையும் பெயர் வெறும் பெயர்த்தன்மையை மட்டும் பெற்று இங்கு வந்துள்ளது. கொஞ்சம் மாற்றி போடலாம். பாடியவனுக்கு பரிசு கிடைத்தது.
இந்த இடத்துல பாடியவன் அப்படிங்கிற வினையால் என்ன பெயரோட சேர்த்து கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபும் இணைந்து வந்துள்ளது இல்லையா, பாடியவனுக்கு பரிசு கிடைத்தது. அப்போ இந்த இடத்துல நான்காம் வேற்றுமை உருபை ஏற்று வந்துள்ளது. இப்போ பாடியவனால் மகிழ்ந்தேன். அப்போ இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்துள்ளது. இவ்வாறு ஒரு வினையால் என்ன பெயரானது வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வரக்கூடிய தன்மை உடையது. இதையே வேறு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான வினை எச்ச சொற்களுக்கு பின் சுட்டு பெயர்களான அவன், அவள், அவர் என்னும் சொற்கள் இணையும் பொழுது அவை வினையாளனையும் பெயராக மாறி நிற்கிறது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, எழுதி கூட்டல் அவன், எழுதியவன். பாடி கூட்டல் அவள், பாடியவள். படித்து கூட்டல் அவர், படித்தவர். இவ்வாறு அவன், அவள், அவர் என்னும் சுட்டு பெயர்கள் இணையும் பொழுது அவை வினையாளனை பெயராக மாறி நிற்கிறது. மேலும் சில இலக்கண குறிப்புகளை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பாடப்பகுதிகளை நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த பாடம் நடத்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கற்பித்தல் கோபி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க மணி அழுத்தினீங்கன்னா நான் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு போடும் பொழுது குறுஞ்செய்தி வந்து சேரும். நன்றி, வணக்கம்.